ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் அட்ராசிட்டிஸ். இந்த உலகம் ஏகப்பட்ட ரகசியம் மறைச்சு வச்சிருக்கு. அதை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் சீக்ரெட்ஸ், அதாவது இயற்கையால் உருவாக்கப்பட்ட சீக்ரெட்ஸ். செகண்ட் என்னென்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட சீக்ரெட்ஸ், அதாவது மேன்மேட் சீக்ரெட்ஸ். இது வரைக்கும் மனிதன் எப்படி தோன்றானு யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியல, ஒரு வியூகமாக தான் சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஒரு நேச்சுரல் சீக்ரெட்ஸ்னு சொல்லலாம். மனிதனால் உருவாக்கப்பட்ட சீக்ரெட்ஸ் என்னென்னா ரூம் 39 அண்ட் ஏரியா 51 பற்றி சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட சீக்ரெட்ஸான ஏரியா 51 பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏரியா 51 பற்றி எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏரியா 51 உள்ள அப்படி என்ன தான் நடக்குதுன்னு யாராலையும் வெளியே சொல்ல முடியாது. அப்படி ஒரு ரகசியமான இடம் தான் இந்த ஏரியா 51. இந்த ஏரியா 51 பல வருஷமாக ஏலியன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஏரியா 51னா என்ன, அது எங்கே இருக்குது, அது எப்படிப்பட்ட இடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏரியா 51ங்கிறது ஒரு ஏர்போர்ட் கிட்ட இருக்குது. அந்த ஏர்போர்ட்டு கீழே ஒரு அண்டர் கிரவுண்டும் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்க ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த ஏரியா 51. அதாவது கவர்மெண்ட் வந்து சீக்ரெட்டாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே யாரும் ஈஸியாக போக முடியாது. அந்த மாதிரியான அமெரிக்க கவர்மெண்ட்டோட சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் தான் இந்த ஏரியா 51. இது எங்கே இருக்குன்னா லாஸ் வேகாஸ் கிட்ட, அதாவது வடக்கு லாஸ் வேகாஸ் கிட்ட நெவாடான்னு சொல்லப்படுற ஒரு டெசர்ட் கிட்ட தான், அதாவது 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் தூரம் பரப்பளவில் இருக்குது. அவ்வளோ பெரிய இடம் வந்து ஒரு சீக்ரெட்டான இடமா இருக்குது. அந்த ஏரியா 51க்குள்ளே அப்படி என்ன தான் நடந்துகிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏரியா 51ங்கிறது 1942-1950 தான் பேசிகிட்டு வராங்க. ஆனால் அது கரெக்டாக ஆரம்பித்த வருஷம் எப்போ யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது ஒரு சீக்ரெட்டான இடமா இருக்கிறதால வெளியே யாருக்கும் எப்போ ஆரம்பிச்சது தெரியாமல் இருக்குது. இதை பற்றி பேச ஆரம்பித்தது 1940, இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் இதை பற்றி வெளியே யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இந்த ஏரியா 51 நீங்கள் நேரில் போய் பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பார்க்க முடியாது. இது கம்ப்ளீட்டாக சாதாரண மக்களுக்கு வந்து தடை செய்யப்பட்ட பகுதி தான். நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பகுதின்னு. ஸோ சாதாரண மக்களை போய் அந்த இடத்த பார்க்கலாம் முடியாது. ரொம்ப கிலோமீட்டருக்கு முன்னாடியே தடுப்பு வெளியெலாம் போட்டு மறைச்சிருப்பாங்க. இந்த இடத்த நீங்கள் நேரில் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே அந்த ஏரியா 51 பக்கத்துலேயே ஒரு பீக் இருக்குது. அந்த பீக்கிலேருந்து நீங்கள் பைனாகுலர் வச்சு பார்க்கலாம். இந்த பீக்குக்கும் அந்த ஏரியா 51க்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 42 கிலோமீட்டர் தூரத்தில் மலையோட உச்சியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த இடம் ஏரியா 51ங்கிற இடம் இங்கே தான் இருக்குன்னு வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா எவ்ரிடே 4 to 5 flights வந்து அமெரிக்காவில் வெவ்வேறு இடத்துல இருந்து ஏரியா 51க்கு போயிட்டு வருது. அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏரியா 51ல வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் போயிட்டு வர முடியும். இவங்க எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டாக இருப்பாங்க, இவங்களை போய் யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இவங்க எந்த ஏர்போர்ட்டில் ஏறுறாங்களோ அங்கே அவங்களுக்குன்னு தனியாக செக்கிங் இருக்கும், அந்த ஃப்ளைட்ஸ் இருக்கும். அமெரிக்காவோட வேறு எந்த மக்களும் அந்த ஃப்ளைட்டில் ஏற முடியாது. முழுக்க முழுக்க வந்து இந்த ஏரியா 51ல வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் போயிட்டு வர முடியும். இந்த மாதிரி எவ்ரிடே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வேறு வேறு இடத்துல இருந்து இந்த ஏரியா 51க்கு வேலைக்கு போயிட்டு வராங்க. அங்கே வேலை முடிஞ்சதும் ஃப்ளைட் வந்து அப்படின் அவங்களை வந்து விடுத்து கொண்டு வந்து ட்ரா பண்ணி விட்டுரும். இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து வேறு எதுக்காகவே யூஸ் பண்ணுறதில்லை. இங்கே ஒர்க் பண்ணுறவங்களை பிக்கப் பண்ண ட்ராப் பண்ணுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறாங்க இந்த ஏர்க்ராஃப்ட்டை. அதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து 1997 ஏஎம் ரேடியோவில் ஒரு கால் வருது. அது வந்து ஒரு டெலிகலர் ஷோ, அதாவது நம்ம இசையருவி சன் மியூசிக்கில் கால் பண்ணி பேசுவோமே அந்த மாதிரி ஒரு ஷோ தான் அது. அந்த காலில் வந்து ஒரு மனுஷன் வந்து ரொம்ப பதட்டமாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏரியா 51ஓட ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி, இங்கே ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டான விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அதை எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேசுகிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட்டான விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பேசுகிறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் பேசுகிற எஃப்எம்மோட சிக்னல் வந்து கிராஷ் ஆயிடுது. அவருக்கு மட்டும் இல்லை, அந்த கேட்டுட்ருக்கவங்க எல்லாரோட சிக்னல் வந்துமே கிராஷ் ஆயிடுது. அப்படி கிராஷ் ஆனதுனால அடுத்து இவர் என்ன பேசுகிறாருன்னு யாராலுமே கேட்க முடியல. அவர் அந்த எஃப்எம் கம்பெனிக்காரவங்க வந்து அந்த சிக்னலை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க, அந்த கால் வந்து கட் ஆயிடுது. அதனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு யாராலுமே லாஸ்ட் வரைக்கும் கேட்க முடியல. இது நடந்ததுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் மேலே ஒரு தாட் உருவாக ஆரம்பிக்குது. அது என்னென்னா, இந்த ஏரியா 51 பற்றி பேச ஆரம்பித்தாலே கவர்மெண்ட்டே இதை வந்து மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குங்கிற ஒரு தாட் உருக ஆரம்பிக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் வந்து டெலஸ்கோப்பு பைனாகுலர் அண்ட் ப்ரைவேட் சேட்டலைட் தான் வச்சு பார்க்குறப்போ சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, ஆல்ரெடி ஏரியா 51ங்கிறது ஏர்போர்ட் மாதிரி மேலே இருக்கும், கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அதுதான் ஏரியா 51ங்கிறது சொல்லியிருக்கீங்க கரெக்டாக. அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்கான பாதை மேலேருந்து பார்க்கும்போதே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரைவேட் சேட்டலைட்லாம் வச்சு பார்க்கும்போதே மேலேருந்து பார்க்கும்போதே கரெக்டாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாதையோட இமேஜ் வந்து இன்டர்நெட்டை லீக்காகவும் செஞ்சிருக்கு. நீங்கள் நெட்டில் போய் பார்த்தாலே தெரியும் இதோட பாதை, உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் ஏரி 51க்கு பக்கத்தில் போய் பார்த்தாலும் எதுவும் தெரியாது. ஏன்னா எல்லாருமே அண்டர் கிரவுண்டில் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் மேலேருந்து பார்த்தா கூட ஏரியா அங்கே வந்து ஏரியா 51 வந்து ஏர்போர்ட் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே தெரியாது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, 1990 வந்து இன்னொரு பிரச்சனை நடக்குது. அது என்னென்னா, ஏரியா 51லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கேஸ் எரிச்சிட்ருக்காங்க. இந்த பகுதியில் இருந்தவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமல் அதை பார்க்குறாங்க என்ன எரிச்சிட்ருக்காங்கன்னு. கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால அப்படி என்ன தான் எரியுதுன்னு பார்த்துருக்காங்க. இது நடந்த கொஞ்ச நாள்லேயே அந்த 5 பேருக்குமே நிறைய டிசீஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. லங்ஸ் எல்லாமே பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. அது என்னென்னா, அவங்க அங்கே என்ன இறைச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அப்படி தெரிஞ்சால் தான் நாங்கள் அவங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது என்ன கேஸ்னு எங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல, இது என்ன கேஸ்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கேஸ் வைக்கிறாங்க. இந்த கேஸ் ஆரம்பித்ததுமே கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி வெளியே சொல்ல முடியாது, இது ஒரு சீக்ரெட்டான விஷயம், வேணால் அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து தனியாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, ஏரி 51 மொத்த இடத்துக்கும், அதாவது 40 கிலோமீட்டர் லெவலான மொத்த இடத்துக்கும் வந்து அண்டர் கிரவுண்ட் வந்து சென்சார் பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து அஃபிஷியலாக எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க. அந்த ஏரி 51 ஒரு சின்ன பாம்போ இல்லை நாய்க்குட்டியோ உருந்து போனால் கூட அவங்க உள்ளே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க மேலே 40 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே வந்து சென்சார் பொருத்தப்பட்டிருக்கிறதுனால அந்த அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோ சீக்ரெட்டான இடம், அதனால தான் சாதாரண மக்கள் வந்து உள்ளே போகவே முடியாது. அப்படியே எல்லாத்தையும் தாண்டி உள்ளே போனாங்கன்னா அவங்கள ஒரு நிமிஷத்தில் வந்து அங்கே இருக்கவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அவங்கள சுற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ஒரு ஈவெண்ட்டில் என்ன சொல்கிறான்னா, எல்லோரும் அங்கே கூட்டமாக ஏறி 51 போவோம், அப்படி போனோம்னா அவங்க எத்தனை பேரை தான் நம்மளை சுட முடியும், மிச்சமீதி இருக்க கொஞ்சம் பேராச்சும் உள்ளே போய் அப்படி ஏரி 51 அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து அவர் சும்மா ஒரு விளையாட்டாக சொல்லியிருக்காரு இருந்ததில். ஆனால் மக்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 5 லட்சம் பேர் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 5 லட்சம் பேர் வந்து இது நாங்கள் வரோம்னு சொல்லி இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் உள்ளே வரக்கூடாது, அப்படி மீறி உள்ளே வந்தீங்கன்னா அவங்களை சுற்றுனதுக்கப்புறம் தான் அறிவிக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஈவெண்ட் ஆரம்பித்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நான் சும்மா விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன், மக்கள் எல்லோரும் இதை நம்பி உள்ளே வந்தாங்கன்னா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் விளையிக்கிறாரு. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, அமெரிக்காவோட மிகவும் பவர்ஃபுல்லான நாட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மிலிட்ரி தான். அவங்க போக முடியாத இடமே கிடையாது, அவ்வளோ பவர்ஃபுல்லான நாட்கள். ஆனால் இவ்வளோ சொல்லப்படுற அமெரிக்க ஆர்மி கூட எந்த காரணத்துக்காகவும் ஏரி 51 போக முடியாது. ஏரி 51 சிஏங்கிற, அதாவது அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் டீமு, அப்புறம் வந்து அந்த ஏரி 51 வேலை பார்க்குறவங்க மட்டுமே என்ட்ராக முடியும். அங்கே ஒரு சாதாரண குடிமகனோ இல்லை அந்த நாட்டில் இருக்க ஒரு பெரிய ஆளோ கூட அந்த இடத்துக்கு போக முடியாது. அமெரிக்க ஆர்மி கூட போக முடியாத ஒரு சீக்ரெட்டான இடம் தான் இந்த ஏரி 51. அப்போ இங்கே செக்யூரிட்டியாக இருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அமெரிக்க ஆர்மியை சேர்ந்தவங்க கிடையாது, இவங்க வந்து ஒரு தனிப்படையை சேர்ந்தவங்க, இவங்களை வந்து காமோடூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அன்ன கொண்டாட வந்து ஏரி 51 அனுப்பிச்சிட்ருக்காங்க. சாதாரணமாக எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறா இருந்தாலும் அந்த காசை வச்சு என்ன வாங்கியிருக்காங்க, என்ன எவ்வளோ செலவு கொடுத்து எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, மீதம் எவ்வளோ இருக்குன்னு கணக்கு கேட்பாங்க. ஆனால் இந்த ஏரி 51 அனுப்புகிற காசை மட்டுமே எங்கேயும் கணக்கிட்டு காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே அனுப்புகிற ஃபண்டு மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஏரியா 51 சம்மந்தப்பட்ட வந்து ஃபேக்ட் தான். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஏரி 51 அப்படி என்னதான் இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மக்கள் எல்லோருக்கும் இந்த ஏரி 51 அப்படி என்னதான் இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வியூகம் இருக்கும், அது வாங்க என்னென்னு பார்க்கலாம். முதல் வியூகம் என்னென்னா, கவர்மெண்ட் இவ்வளோ சீக்கிரட்டாக வச்சுருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுற இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வியூகம் என்னென்னா, டைம் மிஷினோ அல்லது வெதர் கண்ட்ரோல் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டோ இங்கே நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வியூ என்னென்னா, இங்கே வந்து அல்ட்ராசோனிக் ஃப்ளைட் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கதா சொல்கிறாங்க. அதையும் சீக்கிரட் அடிப்படைன்னு கேட்டால், இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே அவங்க சீக்கிரட்டான விஷயம் வைக்கிற மாதிரியும் இந்த ஃப்ளைட்டை இவங்களே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. 1940 பேசப்பட்டிருக்கிறதுனால இங்கே வந்து ஃப்ளைட் பண்ணுறதுக்கான இடமா இருக்காது அப்படிங்கிற ஒரு யூகமும் இருக்குது. அடுத்து கடைசியான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் ஏரி 51 சொன்னால் எல்லாருக்குமே ஒரு ஞாபகம் வரதுக்கு ஒரு விஷயம், ஏலியன்ஸ். ஏலியன்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஏரி 51 கிட்டே இருக்க மாதிரி நிறைய மக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த ஏரி 51 கிட்டே போனாலே தெரியும், அந்த இடம் ஃபுல்லாகவே ஏலியன்ஸோட ஃபோட்டோஸ் அண்ட் ப்ளக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதிகமாக. அந்த அளவுக்கு இங்கே வந்து ஏலியன்ஸாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வியூ வந்து பரவி இருக்குது இந்த இடத்துல. பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி கிராஷ் ஆன ஏலியன்ஸ் ஃப்ளைட்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து விழுந்திருக்கலாம், அதில் சில ஏலியன்ஸ் இருந்திருக்கலாம், அந்த ஏலியன்ஸை சீக்கிரட்டாக டெஸ்ட் பண்ணுற இடம் தான் இந்த ஏரி 51 அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. கவர்மெண்ட்டும் இந்த ஏரி 51 அப்படி என்னதான் இருக்குதுன்னு சொல்லாமல் யாரையும் உள்ள அனுமதிக்காமல் இருக்கிறதுனால இங்கே ஏலியன்ஸாக டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தியரி வந்து இன்டர்நெட்டில் அதிகமாக பரவிட்டுருக்கு. இதனால தான் இந்த ஏரி 51 ஏலியன்ஸையும் வந்து அதிகமாக கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துக்கும் ஏலியன்ஸுக்கும் கம்யூனிகேட் பண்ணுற இடமா இந்த ஏரி 51 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அப்படி இந்த ஏரி 51 என்னதான் இருக்குங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஆன்லைன் நெட்வொர்க் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.